வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்றைக்கி நம்ம வியாழன் அன்றைக்கி நான் சொல்கிற பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். வியாழன் அன்று வந்து செய்யப்படும் இந்த பரிகாரம் வந்து விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை வந்து பெற்று தருவதோடு ஜாதகத்தில் வந்து வியாழன் கிரகத்தை வந்து பலப்படுத்துதுன்னு கூட வந்து சொல்லலாம். இந்த வியாழன் கிரகம் வந்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை மற்றும் வந்து அதிர்ஷ்டத்துக்கு வந்து ஒரு காரணமான கிரகம்னு கூட வந்து சொல்லலாம். வியாழன் அன்னைக்கு வந்து அதிகாலையிலே வந்து நீங்கள் குளிச்சுட்டு விஷ்ணுவையும் லட்சுமி தேவியும் வந்து ஒன்றாக வந்து வழிபடணும். இப்படி வந்து பண்ணுறனால கணவன் மனைவிக்குள் இடைவெளி என்பதே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கையை வந்து அவங்க வந்து அனுபவிப்பாங்க. லட்சுமியின் அருளால் வந்து செல்வமும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சேர்ந்துடும். வியாழன் அன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இல்லை மஞ்சளாச்சும் வந்து தானம் பண்ணுறது அவ்வளவு நல்லது. நெற்றியில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைத்துக்கொள்வதை வந்து வழக்கமாக வந்து வைத்துக்கொள்ளுங்க. இதனால் ஜாதகத்தில் வந்து வியாழன் வந்து வலுப்பெற்று ஒரு சுப பலன்களை வந்து பெற்றுத்தரும்னு கூட வந்து சொல்லலாம். வியாழன் குரு தோஷம் அதாவது வியாழன் தோஷம் நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குளிக்கும் நீரில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் வந்து சேர்த்து குளிக்கும் போது வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து சொல்லணும். இது வியாழன் அன்னைக்கு வந்து சொல்லணும் குளிக்கும்போது. அப்போ வந்து நீங்கள் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லது. வியாழன் அன்னைக்கு வந்து விரதம் இருந்து வாழை மரத்துக்கு வந்து நீட் ஊட்டுறது ரொம்ப நல்லது. இதனால் வந்து திருமண தடைகள் வந்து நீங்கும். திருமணமானவர்கள் வந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து திருமணம் வந்து நடக்கும். அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நாளில் சத்யநாராயண கதைகள் வந்து படிக்கலாம் கேட்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். விஷ்ணு வழிபாடும் வந்து நீங்கள் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் நெய்தீபம் ஏற்றி ஒரு எல்லோ கலர் பூக்களுடன் வந்து நீங்கள் துளசியினால் வந்து அர்ச்சனை வந்து செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து வாசலில் கோலம் போடுவீங்க. அந்த கோயிலில் வாசலில் கோலம் போடும்போது கொஞ்சம் குட்டி குட்டி வெள்ளத்தை வந்து போடுங்க. அப்படி வெள்ளம் வந்து நீங்கள் வெளி வாசலில் அந்த கோலம் போடுற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எறும்புகள் வந்து அது வந்து சாப்பிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வெள்ளத்தை போடும்போது உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ரொம்பவே வந்து உண்டாகும். அடுத்து வந்து பசுமாட்டுக்கு கூட வந்து ஏதாச்சும் வாழைப்பழம் கீரை ஏதாச்சும் வந்து கொடுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணலாம். தானம் இல்லாமல் வந்து எந்த விரதமும் சடங்கும் வந்து நிறைவேறாது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து தானம்னு சொல்கிறது ரொம்பவே முக்கியம். வியாழன் அன்னைக்கு வந்து சக்திக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணா கூட வந்து போதும். ஹண்டா ஹண்டா தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லல. கொஞ்சோண்டு வெள்ளம் தானே வெள்ளத்தை ஈஸியா பண்ணிடலாம். வியாழன் அன்னைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். வியாழன் அன்னைக்கு வந்து மஞ்சள் பொருட்கள் வந்து பிராமணருக்கு வந்து தானம் வந்து பண்ணலாம். பருப்பு வகைகள் வந்து தானம் பண்ணலாம். பழங்கள் வந்து தானம் வந்து பண்ணலாம். உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா எல்லோ கலரில் வந்து என்ன இருக்கோ இப்போ லட்டுனா லட்டு கூட வந்து கொடுக்கலாம். அது கூட வந்து எல்லோ தான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து திருமணம்னு சொல்கிறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.